இயேசுவின் அன்பை நீங்கள் கொண்டாட வேண்டும். அப்படி நீங்கள் கொண்டாடும் போதே எல்லாமே மாறிவிடும், சகலமும் மாறிவிடும். தேவஜனமே, அன்பை குறித்து நாம் இந்த ஆண்டுல நிறைய பார்த்து கொண்டே வருகிறோம். நாம் இந்த ஆண்டுல நாம் கிறிஸ்துவின் அன்பில் கவர்ந்தவர்களாய், மறைந்தவர்களாய், மூழ்கினவர்களாய் இருக்க வேண்டும். We should cherish the love of God. We should celebrate the love of God. அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன். நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க, நாம் ஏமாந்து போகாமல் இருக்க, நாம் கெட்டு போகாமல் இருக்க இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்கு மிக்க உதவியாக இருக்கும். பிரியமான தேவஜனமே, ரோமர் 12:9 இவ்வாறாக நாம் பார்க்கிறோம், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க கருவது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, மாயமற்ற அன்பு, மாயமற்ற அன்பு என்றால் ட்ரூ லவ், உண்மையான அன்பு, உண்மையான பாசம். வெளியில ஒண்ணு, உள்ள ஒண்ணு. அன்பு காட்டுறவங்கள்ட்ட ஒரு விதம், அவங்கள பற்றிய மற்றவங்கள்ட்ட இன்னொரு முகம். அப்படி இல்லை பிரியமான தேவச்சரமே, உண்மையான அன்பு மாயமற்றதாக இருக்கும், உண்மையான அன்பு வெகுளியாக இருக்கும், உண்மையான அன்பு டிரான்ஸ்பரண்டா இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா. கிறிஸ்துவின் அன்பு மனுபுத்திரனுக்காக மாயமற்றதா இருந்தது. தேவன் சகலவற்றையும் பிராங்காக இந்த உலகத்துல அன்பாக சுற்றி திரிந்தான் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, ஒரே பேரான குமாரனே இயேசுமே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். தெய்வமே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தினது பிரியமான தேவச்சரமே, நமக்காக. அந்த அன்புல வஞ்சனை இல்லை, அந்த அன்புல உள்நோக்கம் இல்லை, அந்த அன்பு மாயமற்றதா இருந்தது. That love was very much transparent. That love was very much innocent. தேவஜனமே, இன்றைக்கு அந்த மாயமற்ற அன்பை ஆராதனை செய்கிறது மாத்திரமல்லாம், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு மாயமற்றதா இருக்கட்டும், பாசம் மாயமற்றதா இருக்கட்டும். மாயமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை பிரியமான தேவஜனமே. பிரச்சனைகள் வரும், கசப்புகள் வரும், தீமைகள் எல்லாவற்றையும் விடுத்துட்டு நன்மையை பற்றி கொண்டுங்க. அதாவது ஒரு நபருக்கு தீமையான காரியமும் இருக்கும், நன்மையான காரியமும் இருக்கும். தீமையான காரியத்தை இக்னோர் செஞ்சுட்டு, தீமையான காரியத்தை அவர்களுக்கு சொல்லி இதை திருத்திக்கோங்கன்னு அப்படி அட்வைஸ் கொடுத்துட்டு, அதே சொல்லி சொல்லி அவங்களை டார்ச்சர் பண்ணாம நன்மையான காரியங்களை நாம் பற்றி கொள்ளவே, அவர்கள் இடத்துல என்னென்ன நன்மையான காரியங்கள் தெரிகிறது அதை நாம் பற்றி கொள்ளவே. ஸோ இன்றைக்கு அதை நீங்கள் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். நம்முடைய மனமும் அன்பாக மாறும், அன்பு நிறைந்ததான் மாறும். உன்னுடைய சகோதரனிடத்தில் நீ அன்பு காட்டவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு காட்ட முடியும்னு நாம் பார்க்கிறோம். சக மனிதர்கள் இடத்துல முதலாவது நான் அன்பாக இருப்போம், பிதாவாகிய தேவனிடத்துல அன்பாக இருப்போம். ஸோ இதற்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி என்றால் வி ஷுட் செரிஷ் த லவ் ஆஃப் காட். இயேசுவின் அன்பை நீங்கள் கொண்டாட வேண்டும். அப்படி நீங்கள் கொண்டாடும் போதே எல்லாமே மாறிவிடும், சகலமும் மாறிவிடும். பிரியமான தேவஜனமே, நாம் ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்பா, நாங்கள் பாவிகள், நாட் ஜீசஸ் பட் எட், உங்கள் அனாதி அன்பு எங்களை ஒவ்வொருவரையும் மூடும் அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் கவர்ந்து கொள்ளும் இயேசு சுவாமி. ராஜாவே, நீர் ஆளுகை செய்யும் அப்பா, நீர் ஆளுகை அப்பா. எங்களை பகைக்கிறவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள் அப்பா, எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் 6000 பேர் இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் அவர்களுக்கு நாங்கள் அன்பை காட்டுகிறோம், உங்களுடைய அன்பு எங்களுக்காக யுத்தத்தை செய்யும் அப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உன்னுடன் யாரெல்லாம் முறையிடுகிறார்களோ அவர்களோடு நானும் முறையிடும் என்று சொன்னது போல உன்னுடைய அன்பின் வல்லமையை நீ காட்டும் அப்பா. எங்கள் கூட பழகிறவங்க, எங்கள் சக மனிதர்கள், ரிலேட்டிவ்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோடு நாங்கள் நன்மையான காரியத்தை பற்றிக்கொண்டு தீமையை அவர்களுக்கு சொல்லி அவர்களை மனம் மாற வைத்து அவர்களை வெறுக்காதபடி எல்லா குழப்பத்தின் ஆவிகள், வெறுப்பின் ஆவிகளையும், கசப்பின் ஆவிகளையும், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இயேசுவின் நாமத்தில் நான் எடுத்து போடுகிறேன். சமாதானமும் அன்பும் குடும்பத்தில் நிலைப்பதாக இயேசுவின் நாமத்தில்